மஹத் யாஷிகா காதல் ராக்ஷியிடம் பேசிய ஷாரிக். சமீபத்தில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மஹத் யாஷிகா மீது காதல் இருப்பது உண்மைதான் என்று கூறியது போட்டியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு பெண்ணை காதலிக்கும் பொழுது எப்படி வேறொரு பெண் மீது காதல் வரும் என்று சமூக வலைதளத்தில் மகத்தை வறுத்தெடுத்து வந்தனர். இதனையடுத்து மகத்தின் காதலி பிராக்ஸி மிஸ்ரா மகத்துடன் உண்டான காதலை முறித்து கொண்டதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மகத் மற்றும் யாஷிகாவிற்கு இடையான காதல் குறித்து ஷாரிக் விளக்கமளித்துள்ளார். சமீபத்தில் தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த ஷாரிக்கிடம் மகத் மற்றும் யாஷிகா காதல் குறித்து கேட்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அது குறித்து பேசியுள்ள ஷாரிக் அவர் என்னிடம் யாஷிகா பற்றி கூறும் பொழுது அவர் மீது ஈர்ப்பு இருந்தது என்று மட்டும்தான் கூறியிருந்தார். வெளி உலகில் எந்த தொடர்பும் இல்லாமல் தான் அங்கே அனைவரும் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அழகான பையனும் பெண்ணும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷன் வரும் தான். அவங்க இருவருக்கும் ஒரு எமோஷன் தான் வந்தது, அது லவ் கிடையாது. இது குறித்து அவர் மேலும் பேசுகையில் பிராக்ஸிக்கும் மகத்துக்கும் இருக்கும் பிரச்சனை கண்டிப்பாக மகத் வெளியில் வந்தால் சரியாகிவிடும். நான் இது குறித்து பிராக்ஸியிடம் பேசும்போது பிராக்ஸி ஏதோ ஒரு அவசரத்தால் தான் இது போன்ற ஒரு முடிவை எடுத்துள்ளார் என்பது எனக்கு தெரிந்தது. பிராக்ஸிக்கு மகத்தை மிகவும் பிடிக்கும். கண்டிப்பாக மகத் வெளியில் வந்தால் பிராக்ஸியை சமாதானம் செய்து விடுவார். மகத்தை ஐஸ்வர்யா மற்றும் யாஷிகா நன்றாக பயன்படுத்தி வருகிறார்கள். மகத் ரொம்பவும் பாவம் என்று ஷாரிக் தெரிவித்துள்ளார். பிக்பாஸ் வீட்டில் இருந்தபோது ஷாரிக் மகத்திடம்தான் மிகவும் நெருக்கமாக இருந்து வந்தார். தற்பொழுது ஷாரிக் மகத் காதலி பிராக்ஸி குறித்து தெரிவித்துள்ளதை வைத்து பார்க்கும் பொழுது மகத் வெளியே வந்தவுடன் பிராக்ஸியிடம் இணைந்து விடுவார் என்பது போலவே தோன்றுகிறது. அதற்கு மற்றொரு சான்றாக மகத்துடனான காதலை முறித்து விட்டதாக பதிவிட்டிருந்த பதிவை சில மணி நேரத்திலேயே நீக்கியிருந்தார் பிராக்ஸி. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.